கல்வி கலைகளில் மேலோங்கி நிற்பவர்கள், அருமைக்குரிய ஆண்களே என்று பேசுமாறு அண்ணா சிங்காரவேல் அவர்களை அழைக்கிறேன். இங்கிருந்தபடியும் இல்லங்களில் இருந்தபடியும் இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை கண்டுகொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய விஜயதசமி என்கிற வெற்றி திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக வரல, எது சரியாக இருக்குமோ அதை சொல்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் நம்ம படிக்கும் போது, நீங்களும் படிக்கும் போது, நானும் படிக்கும் போது பொதுவாக ஒரு கேள்வி கேட்பாங்க. 10 கேள்வி கேட்டு இவற்றில் எவையேனும் 5க்கு மட்டும் விடையளி. இன்றைக்கும் கேட்குறாங்கல்ல, இதே மாதிரி ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாலேயும் 7ஆம் வகுப்பில் இப்படி ஒரு கேள்வி, ஒரு பரீட்சையில் கேள்வி கேட்டாங்க. 10 கேள்வி கேட்டு இவற்றில் எவையேனும் 5க்கு மட்டும் விடையளின்னு ஒருத்தர் என்ன பண்ணார், 10க்கும் விடை எழுதிட்டு இவற்றில் எவையேனும் 5ஐ மட்டும் திருத்துகன்னு எழுதினார். அவர் தான் நம் இந்தியாவினுடைய முதல் ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சபாஸ். 10 கேள்விக்கு விடை எழுதிட்டாரு. காலங்காலமா ஆண்களுடைய சாதனை அதுதாங்க. நேத்து உண்மையிலே என் கனவுல ஒரு பேய் வந்தது நடுவர் அவர்களே, இந்த இடத்துல இதை பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி, இது வரைக்கும் என் கனவுல பேய் வந்ததே இல்லை. நேத்து என் கனவுல ஒரு பேய் வந்தது. நான் பேய் கிட்ட பேட்டி எடுத்தேன். முதல்ல பாக்குறோம்ல, பேய்கிட்ட பேட்டி எடுத்தேன். பேய், பேய், நீ ஏன் ராத்திரிக்கு மட்டும் ஏன் வர்ற, பகல்ல ஏன் வரமாட்டேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த பேய் சொன்னது, ராத்திரில வந்தாலே இப்ப பயப்பட மாட்டீங்க, நான் பகல்ல வந்தா எப்படி பயப்படுவீங்க அப்படின்னு. நான் திரும்ப பேய பார்த்து சொன்னேன், சரி ஏன் உங்க மேல இருக்கிற பயம் உண்மையிலே மக்களுக்கு குறைஞ்சு போச்சு, ஏன் அந்த பயம் குறைஞ்சு போச்சுன்னு கேட்டேன். அதுக்கு அந்த பேய் சொன்னது, முன்னாலெல்லாம் ஊருக்கு ஒரு பேய் இருந்தது, இப்ப வீட்டுக்கு ஒரு பேய் இருக்கு. முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா 2 முறை வந்தார் இந்தியாவுக்கு வந்தார். அவர் வந்து சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மாணவன் கையிலையும் ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கான், ஆனால் இந்திய மாணவன் 60 பேருக்கு ஒருத்தன் கையில் தான் கணிப்பொறி இருக்கிறது. ஆனாலும் அமெரிக்க மாணவர்களை விட இந்திய மாணவர்கள் கணிப்பொறி அறிவிலே சிறந்து விளங்குகிறார்கள்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாருங்க. அது மட்டும் சொல்லலை, நான் அமெரிக்க ஜனாதிபதியாக வெற்றி பெற்றதற்கு பல பேர் காரணம், அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நபர் காரணம். நான் போய் வாக்காளனாக போய் மக்கள்கிட்ட என்ன பேசணும், என்ன வாக்குறுதி கொடுக்கணும்னு என் பக்கத்தில் இருந்து எழுதி கொடுத்தது இந்திய இளைஞன், இல்லை இல்லை தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஹரி மையப்பன் என்கிற ஒரு இளைஞன்னு அவர் சொன்னார். எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு, அனுபவத்தை நிறைய சொல்ல முடியும். ஏன்னா ஒருத்தன் அப்படி தான் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு கொண்டு போயிட்டு எல்லாருக்கும் கொடுத்தா முக்கியமான ஒரு நண்பனுக்கு கொடுக்க மறந்துட்டான். அவன் ரொம்ப கோவம் வந்துருச்சே, பாரு எவ்வளோ பெரிய நண்பன், 25 வருஷமாக ஒன்றா பழகிருக்கோம்ல, ஏன்டா கல்யாண பத்திரிக்கை கொடுக்கல அப்படின்னா, இங்கே பார் என் பிரச்சனை என்னோட போட்டும், உனக்கு ஏன் அதை தெரியப்படுத்தணும்னா. ஒரு நாள் ராத்திரி தூங்கும் போது என் மனைவி திடீர்னு எந்திரிங்கண்ணா என்னடின்னு மணி எத்தனை பாருங்கண்ணா, லைட்டை போட்டு பார்க்குறேன் மணி ரெண்டே முக்கால் இல்லைங்க விடிஞ்சிருச்சோ 6 மணி ஆச்சோன்னு நினச்சேன்னா. மறுநாளும் அதே மாதிரி, எந்திரிங்கண்ணா என்னடின்னு மணி எத்தனை பாருங்கண்ணா, லைட்டை போட்டு பார்க்குறேன் மணி 3:45 என்னடின்னா, இல்லை விடிஞ்சிருச்சோ 6 மணியோன்னு நினச்சேன்னா. ஏன்னா பெரிய தொந்தரவாக இருக்கே அப்படின்னு என்ன பண்ண, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன் ஒருத்தன் சொன்னான், இந்த மாதிரி ஆண்கள் கண்டுபிடிச்ச இன்னொரு கருவி இருக்குது, ஒரு புதுசாக ஒரு கடிகாரம் வந்திருக்கு, அது ஒன்றும் இல்லை, அதில் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அமுக்குனா அது டைம் சொல்லும், அதுவே சொல்லும் ஆடியோவில் இருக்கும் அப்படின்னு ஒன்று, அதை வாங்கி கொண்டு வந்து என் கொண்டாட்டிகிட்ட கொடுத்தேன், இங்கே பார் இன்னமே என்னை எழுப்பாத, டைம் தெரியணும்னா நீ எந்திரிச்சு லைட்டெல்லாம் போட வேண்டாம், இந்த வாட்சில் அந்த பட்டனை அமுக்கு, அது டைம் சொல்லும் அப்படின்னு வாங்கி கொடுத்தேங்க. மறுநாள் ராத்திரி அதே மாதிரி, எந்திரிங்கண்ணா என்னடிங்கிற அந்த பட்டனை கொஞ்சம் அமுக்குங்களே, எங்கள் சுமைகளை குறைப்பீங்கன்னு பார்த்தா சுமைகளை அதிகமாக்குற வேலைகளை தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் மாற்றங்கள் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்க, ஒரே ஒரு விஷயங்க, நம்ம இது வரைக்கும் ரொம்ப நாளாக நம்ம ரூபாய் நோட்டினுடைய மதிப்பை எப்படி தெரியுங்களா போட்டுக்கிட்டு இருந்தோம், RS அப்படிங்கிற வார்த்தையில் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். RSங்கிறது நம்ம மதிப்பீடு இல்லை, வெள்ளக்காரன் நமக்கு கொடுத்துட்டு போனது, 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய்க்கு முன்னால் RS அப்படின்னு அந்த ரூபீஸ் அப்படிங்கிற குறியீடை கொடுத்துட்டு போனது வெள்ளக்காரன். அப்போ இந்திய அரசாங்கம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு போட்டி வச்சுதுங்க, நமக்குன்னு ஒரு குறியீடு வேணும், நமக்குன்ற ஒரு அடையாளம் வேணும், அதை கண்டுபிடிச்சி அதுக்கு சரியான காரணத்தை சொன்னால் அவர்களுக்கு சிறப்பு பரிசு அறிவிக்கப்படும்னு சொன்னபோது இந்தியாவில் பிரதமர் அறிவித்த அந்த போட்டியில் தமிழ்நாட்டிலிருந்து குறிப்பாக கள்ளக்குறிச்சியிலிருந்து ஒரு இளைஞன் உதயகுமார் என்கிற இளைஞன் கண்டுபிடிச்சாதாங்க இன்னைக்கு போடுற குறியீடு. மாற்றங்கள் என்ன, நான் கேட்குறேன், என்ன கலையில் என்ன சிறந்து விளங்கிட்டீங்க, நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, கலை பொருளாக மட்டும்தான் பெண்கள் இருந்திருக்காங்க, பாடுபொருளாக தான் பெண்கள் இருந்திருக்காங்க, கலைஞனாக இருந்தது முழுக்க ஆண்கள்ங்க. எல்லா விஷயத்தையும், எல்லா உச்சமான கண்டுபிடிப்புகள், உச்சமான கலையில் சிறந்து விளங்குவது முழுக்க ஆண்கள் தான். இப்போ இந்த கண்ணு தானங்க ஒற்றுமையினுடைய அடையாளம், இப்போ ஒரு நல்லதை பார்க்கும்போது கண் அப்படியே ரெண்டு ஒன்றா பார்க்குது, நமக்கு உடம்புல ஏதாவது ஒரு சின்ன காயம் ஏற்பட்டால் கண் கலங்குது இல்லை, ஒன்றா கலங்குது, யாராவது ஒருத்தர் அழுதா நம்ம கண் ரெண்டு கண்ணும் கலங்குதுங்க,
ரெண்டு கண்ணு அவ்வளோ ஒற்றுமை இருக்குல்ல, ஒன்றா பார்க்குது, ஒன்றா கலங்குது, ஒன்றா அழுகிற கண்ணு. ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்தா மட்டும் ஒரு கண்ணு மட்டும் டப்பு நடிக்குதுங்க, கண்ணையே பிரிக்குது அந்த பெண்கள். அப்புறம் எப்படி குடும்பத்தை பிரிக்க மாட்டாங்களா? பெண்கள் வெளியில் வர வேண்டாம், சாதிக்க கூடாது என்பது எங்கள் எண்ணம் அல்ல. நிஜத்தை சொன்னுங்கள், அவர்களும் வரட்டும், அவர்களும் சாதிக்கட்டும், அதையும் ஆண்கள் எப்போதும் கொண்டாட தயாராக இருக்கிறோம். ஆனால் இன்று இருக்கிற நிலைமை, கல்வியிலும் கலையிலும் சிறந்து விளங்குவது எங்களுடைய ஆண் சமுதாயமே என்கிற நல்ல தீர்ப்பை தாருங்கள் என்று கேட்டு, இதுகாரம் இருந்து கேட்டவங்க அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இயல்பா அழகான விஷயங்கள், அதுவும் பேயோட ஒரு பேட்டி எடுத்திருக்காரு பாருங்க. காஞ்சனா 1, 2, 3 கூட இப்படி பேய் வந்ததில்லை. அது வந்து வீட்டுக்கு ஒரு பேய் இருக்குன்னு வேறு சொல்லிட்டு போயிட்டார். அழகாக பேசியிருக்காரு.